ஹரிஷா வந்து பரதேசி படம் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும் அவர் இந்த படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் நான் கட்டாயமாக படி காப்பி ரெடி ஆனோன்னு எனக்கு ஒரு வாட்டி காட்டுன்னு சொல்லி பல முறை அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அவரை எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொண்டும் படம் சிரமமாக ரொம்ப பிரமாதமாக வந்ததுக்கப்புறம் எனக்கு படம் காமிச்சார். நான் படம் பார்த்த நிமிஷமே ஐ டிசைட் ஐ வாண்ட் டு பை திஸ் வித் தம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் சைன் பண்ணேன் இந்த படத்தை. இந்த படத்தில் ரொம்ப அதாவது இன்னைக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நிறைய காமெடி படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த களம் மாறி புதுசாக இந்த ஒரு சினிமா ட்ரெண்ட் இந்த படம் தான் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற அளவில் எந்த விதமான டவுட்டும் இல்லாத அளவுக்கு படம் இருக்கு. குறிப்பாக சொன்னோன்னா இதில் விஜய் மேம் ரொம்ப பிரமாதமாக வாழ்ந்திருக்காங்க அந்த கேரக்டராகவே. அப்புறம் திரு வேலா ராமமூர்த்தி சார் அவர்கள் நிறைய பேருக்கு அவர் தெரியுமான்னு தெரியல, சினிமாவை சார்ந்தவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் நிச்சயமாக இந்த படத்தின் மூலிமா அவருக்கு கிடைக்கும். டைரக்டர் விக்ரம் அவர்கள், அதே மாதிரி இந்த கதிர், இந்த முதல் படமா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் சார், நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்து கூத்துப்பட்டறையோட மாணவன் சொன்னார். அவர் ஒரு மாணவன் மாதிரியும் தெரியல, அவர் வந்து கதிர்கிட்ட மாதிரியும் தெரியல, இயல்பாக வாழ்ந்திருக்காரு. ஒரு ஒரு கேரக்டரையும் நான் சொல்லி அவன் இந்த படத்தில் பட்டாங்க, இதுக்கு நேரம் இல்லை. பட் இனியோ ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்ததுக்காண்டி இந்த என்டையர் டீமுக்கு ஐ தேங்க் அட் டைம் டேக்கன் அ குட் ஃபிலிம் அப்படிங்கிறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னொரு ஒரு விஷயமும் நான் இந்த இடத்துல இப்போ நான் கொஞ்சம் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம் சொல்லணுன்ட்டு இப்போது அதை இப்போது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. அடுத்ததாக இந்த டைரக்டர் விக்ரம் எந்த படம் பண்ணாலும் அது எனக்கு கொடுக்குற வாய்ப்பாக இருந்து என் நிறுவனத்துக்கு பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு டோட்டல் ஆஃப் அட்வான்ஸாக நான் இப்போ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை பாரதிராஜா சார் கொடுக்கலாம். இது கொடுக்குறன்றதால கட்டாயமாக நீங்கள் அடுத்த படம் உடனே எனக்கே கம்மிட் ஆகணுன்றதுலாம் கிடையாது. உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கதையை செஞ்சுட்டு உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு எனக்கு அந்த படம் பண்ணி கொடுக்கலாம். ஒன் செகண்ட். கதிர் அவரும் என்னுடைய பேனர்ல அடுத்த படம் கட்டாயம் பண்ண போறாரு. அது அவர் எந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டா இருந்தாலும் அதுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. ஸோ அவருக்கும் இன்னைக்கு வந்து இந்த மேடையில் ஒரு சர்ப்ரைஸா ஒரு அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகிட்டே வந்தோம். இதை வந்து ஜிவி பிரகாஷ் ஒரு நோக்கத்தோடு இந்த படம் எடுத்தார். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ஹீரோ, புது டீம் எல்லாருமே. ஸோ அவர் என்ன ஆசைப்பட்டாருன்னா அடுத்தது இந்த தமிழ் திரையுலகத்தில் வந்து இவர் ஒரு நல்ல ஹீரோவாக நினைச்சு நிற்கணும், டைரக்டர் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு டைரக்டருக்கு ஆல்ரெடி நாங்கள் கமிட் பண்ணிட்டோம். ஸோ அவர் ஆசைப்பட்ட அந்த விஷயத்த அவர் மூலியமாகவே திரு பாலமகேந்திரா அவர் கையால் வந்து அந்த அட்வான்ஸ் அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம், நீங்க ட்ரெய்லர் பார்த்தபோது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இட்ஸ் எ நைஸ் மூவி. ஐ லைக் தேங்க் விக்ரம் சுமார் சார், பிகாஸ் நான் டப் பண்ண போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபார் சூசிங் மீ திஸ் மூவி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னோட நெக்ஸ்ட் மூவிஸும் வருது, உங்கள் ப்ரெஸ் சப்போர்ட் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் திஸ் மூவி வில் ராக். தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ராகுல், கேமராமேன் ராகுல், அண்ட் எவ்ரி ஒன், ஆல் த டெக்னீஷியன் அண்ட் கோஆர்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஃபஸ்ட் நாள் பூஜை போட்ட மாதிரி இருக்குது இன்றைக்கி ஆடியோ லான்ச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன இவ்வளோ எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என் மேலே இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விக்ரம் சுகுமார் அண்ணா, எங்கள் டைரக்டர், என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சிங், எல்லாமே ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தது அவர் தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ரகுநந்தன் சார் சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு, நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். தென் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் சதீஷ்குமார் சார், ரொம்ப தேங்க்யூ சார். அதுவும் திஸ் ஒன் இஸ் ஸோ எமோஷ்னல். தேங்க்யூ. முதல்ல ஒரு விஷயம், இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா என்னை வளர்த்து ஆளாக்குனேன் என்னை பெற்றோர்களுக்கு என்ன எந்த அளவுக்கு பெருமைகள் இருக்கோ அவங்கவுங்கவுங்க கடமை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி இந்த ஒரு டைரக்டராக நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு இந்த படம்னு ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று உருவாகி இதை என்னை டைரக்டர் ஆக்கிய என்ன வேணால் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களில் ஏதோ நடந்திருக்கும் என்னென்னா நல்ல வேலை பார்ப்பாரு இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் என்னை ஒரு டைரக்டராக என்னை நம்பி என்னை பணம் போட்டு நீ ஒரு டைரக்டரை நீ நம்பு நீ பண்ண நீ செய் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு மையப்புலி அப்படின்னா ஜிவி சார் தான்.
சிவி பிரகாஷ் என்ற ஒரு மனிதன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் என்றதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சார் அவர் அவருடைய எப்படி சொல்றது, ரொம்ப அமைதியாக தான் இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார், எதையானதை மட்டும் கரெக்டாக கேட்பார், பேசுவார், ரொம்ப என்கரேஜ் ஆன ஒரு மனிதர், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு வேற ஒரு கிரியேட்டிவ்ல போயிட்டு இருக்காங்க, அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப இதாக பண்ணுறவர். தேங்க்யூ லோகு சார், ஓ வெங்கடேஷ் சார், அந்த ஸ்கிரிப்ட், அப்புறம் சதீஷ்குமார் சார், ஜெயஸ்கே, நான் எதிர்பார்க்கவில்லை சார், ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, என்ன என்னன்னு புரியாமல் இருந்தது தெரியும் ஏதோ. ரொம்ப தேங்க்யூ சார், சார் உங்கள் பேனரில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை சார், ரொம்ப ரொம்ப பெருமை சார். எந்த நிலைமையில் விளைஞ்சிருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டா எனக்கு பண்ணி கொடுக்க வேண்டியது நான் என் கடமையாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ரெண்டே விஷயம் தான் அந்த படத்தை பற்றி, அது ரெண்டு சம்மந்தமான அவங்களும் அங்கே இருக்காங்க. ஒன்று என் குருநாதர்லேருந்து எங்கள் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த எல்லா சீனியர்ஸும் அவங்க பேரை காப்பாற்றிட்டாங்க. எங்கே இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும், அவங்களாம் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நானும் கண்டிப்பாக அந்த பேரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறேன். அப்புறம் அந்த படத்தின் கதை, அது தேனி, தேனி பேக்ராப்பில் தேனி மாவட்டம், தேனி மாவட்டம்னாலே அதில் உள்ள கடைசி ஒரு மனிதனுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்கும், கதை, அதை பற்றின லைஃப் ஸ்டைலு, அதுக்கு தெரியாத அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து போட்டு இருந்தவர் அது எல்லாருக்குமே தெரியும், பாரதிராஜா சார். அவங்களாம் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, ரொம்ப மெனக்கட்டு இதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். இது ஒரு கல்ச்சர் ஓரியண்டான ஒரு கதை, மண்ணிற்கான ஒரு கல்ச்சர் ஓரியண்டான கதை தான். அது ஒரு த்ரில்லர் மூவி, ரொம்ப ரொம்ப ராவான ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு மக்களுடைய வாழ்க்கை முறையை, அதை சொன்னேன் மதயானை கூட்டம் ஏன் டைட்டில் வச்சாங்கன்னு கேட்டாங்க, உண்மையிலேயே அவங்க ஒரு யானை தான் அங்கே உள்ள மக்கள். எனக்கு ஒரு மதம் பிடிச்ச யானைனா உருவமாக எப்படி இருக்கும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு வேளாண் முக்தி சார் தான் வந்து நிற்பார். அவரை நார்மலாக பேசுவோம், யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னால், எடிட்டிங்கில் உட்காந்துருந்தோம் ஒரு நாள் வந்திருந்தார், அவர் எடிட்டர் கிஷோர் சொல்லியிருந்தார், சார் இவர் தான் வீரத்தை இவர் இவரா இவரா அப்படின்னாரு. அங்கே விஷுவலை பார்த்ததுக்கும் இவருக்கும் உண்மையிலேயே அவர் ஒரு ஒரு மதம் முடிச்சுன்னா தாங்க அப்படி ஒரு அவர் ரைட்டிங்கை படித்தா அது தெரியும் என்னன்றது. அது அப்படி ஒரு மதம் முடித்த மனிதர்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் அவ்வளோ யானை எப்படியோ அவ்வளோ விசுவாசமும் இருக்கும். அதே மாதிரி மதம் முடித்தா அவங்களுக்கு தாங்க முடியாதோ, அவங்களுடைய கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, அந்த லெவலில் உள்ள மனிதர்களை பற்றின வாழ்க்கையை தான் நான் இதில் பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்கேன். பாலவேந்திர சார், நானும் உங்களுடைய சிஷ்யன் சொல்லிக்கிற இந்த படம் மூலமாக சொல்ல தகுதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய மற்ற சீடர்கள் போல நான் உங்களுடைய பேரை காப்பாற்றி முயற்சி செஞ்சுருக்கேன். பாடம் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், ட்ரெயிலரில் அப்படின்னு சொல்லுங்கள் சார், மற்றபடி தேட்டரில் போய் பாடம் பாருங்கள். ரொம்ப புது முயற்சி தான், நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். ரகுநந்தன் வந்து அந்த ஏரியாவுக்கே போய் உட்காந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மனிதர், எங்கே எப்போ திடீர் எப்போ அவருக்கு டியூன் வரணுன்னே தெரியாது, பேசிட்டே இருப்போம், இப்போ டியூன் போடணும்னு உட்காந்து அது வராது, எங்கேருந்தோ அப்படி வரும், ஒரு எக்ஸைட் ஆகி இந்த படத்தில் ஆர்ஆர் பற்றி சொல்லி அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்ணியிருக்காரு. அப்புறம் இது வேற ஒரு படமாக மாதிரி கிஷோர் சார், இந்த அவருக்கு என்னுடைய மன நன்றி. இந்த படத்தை ஒரு வாழ்க்கை முறை என்ன எடுத்துகிட்டு வந்து கொண்டாலும் டேபிள் மேலே ஒரு படமாக உருவாக்கி கொடுத்த ஒரு கிஷோர் சாருக்கு ஒரு 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 வேற ஒரு மேஜிக் வச்சுருக்காரு அவர், அப்படி தான் சொல்லணும். அப்புறம் அவர் வரிகளால் அவர் வேற லெவலுக்கு கொண்டு போன, அந்த படத்தோட வேற லெவலுக்கு கொண்டு போன ஏகாதசி, இந்த ஒரு ஏகாதசிக்கு வார்த்தைகள்லாம் அப்படி விளையாடுவார் அவர், அவரையெல்லாம் நம்பி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். கண்டிப்பாக இது ஒரு புது முயற்சி, கான்ஃபிடண்டாக போய் சொல்லுவேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஜெயஸ்ரீ சார், தேங்க்யூ ஜிவி சார், அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. நானும் ஜீவியும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அவர் கூட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மொதல் படம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எனக்கு என்ன மியூசிக் போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ நம்ம நானும் வேறு ஒரு 3-4 படம் பண்ணிட்டேன், ஒரு நியூ கவர்மெண்ட் வந்து வாய்ப்பு கொடுப்பேன். பட் நம்ம ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்ம கூட இருந்திருக்காரு நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ட்டு எனக்கு கொடுத்தது ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக எக்ஸைட் ஆனது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் என்ன சொல்கிறது,
விக்ரம் சுமார் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு கேஷுவலாக தான் கம்போஸ் பண்ணோம் டியூன் எல்லாமே. அவர் ஒரு ஒரு கம்போசிங் உட்காடுறோம் நம்ம டியூன் போட போகிறோம் அப்படின்லாம் இல்லாமல் பிரதர் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஸோ இப்படி இருக்கிற அப்படிங்கும்போது நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். நைட்டு ஒரு 2 மணி 3 மணி ஆகும் டியூன் ரெடியாகுது, பார்த்து மார்னிங் வந்து ஒரு டியூன் ரெடி ஆகிடும், ஏகாதசி வந்து மார்னிங் வந்து லிரிக் எழுதுறாரு. ரொம்ப நல்லா வந்துருக்கு சாங்ஸ் எல்லாமே, ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஒவ்வொரு சாங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தேனி அந்த கல்ச்சரில் நடக்கிற மாதிரியாக இருக்கும், லிரிக்ஸும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஃபுல் சாங்குமே ஒரு ஃபுல் மூவியுமே வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட், அதாவது எல்லாமே ஃபோக் ஆர்டிஸ்ட் பாடிருக்காங்க. வேல்முருகன், புஷ்பவன குப்புசாமி, அப்புறம் தஞ்சை செல்வி அண்ட் திருவுடையான், அதுக்கப்புறம் ஜெயமூர்த்தி எல்லாம் பாடிருக்காங்க. ப்ரொடியூசன் பாடிருக்கார் இந்த படத்தில் வந்து. ஸோ இதில் அப்புறம் லோகு சார் அண்ட் வெங்கடேஷ் சார், சதீஷ் சார் தான் வந்து நன்றி சொல்லியிருக்கேன். பட் இந்த படம் ஆர்ஆர் பண்ணும்போது தான் நான் வந்து எல்லா கேரக்டருமே பார்த்தேன். ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்துட்டேன், ஏன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகிற படம் வந்துட்டு ரீல் பை நிறைய சேஞ்ச் ஆகுது. ஒரு ஒரு படம்னா ஒரு 5 தீம் தான் போயிட்டுருக்கோம், பட் இதில் அப்படி தீமை ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய சேஞ்ச் ஆகிறது. நல்லா கொஞ்சம் சிரமப்பட்டேன், பட் ஒரு 20 டேஸ் எடுத்து பண்ணோம். பட் ஃபைனல் அவுட் புட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எல்லோரும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் 6 பாட்டையும் நான் எழுதியிருக்கேன். இது ஒரு கனமான ஒரு கதை, தேனியில் நடக்கிற ஒரு 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 செங்காட்டு இலக்கியம்னு சொல்லலாம். இந்த பெருங்கொண்ட கதையோட 6 பாடல்களையும் ஏகாதசியை எழுதட்டும் அப்படின்னு சொல்லி என் மீது நம்பிக்கை வைத்த ஜி பிரகாஷ்குமார் அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களுக்கும், மற்றும் இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்களுக்கும் இந்த இனிய தருணத்தில் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் ஒரு சினிமா எடுக்கிறோம், இதுக்கு நான் பாட்டு எழுதுகிறேன். அப்படி ஒரு யூஸ்வல் ரூட்டில் நாங்கள் பயணிக்கலை. அவர் ஒரு அழுத்தமான கதையை வாழ்க்கையை படமாக்கணும்னு நினச்சார். அதுக்கு புது ரூட்டில் எப்படி பயணிக்கணுமோ அவருடைய போராட்டத்தில் சின்னதாக நானும் கலந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இதில் 6 பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கீர்த்திக்கிற எனக்கு தோணலை. ஒவ்வொரு பாடலாசிரியனும் நிறைய பாடல்களை கொண்டவனாக இருக்கிறான். ஏகாதசிங்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே 1,00,000 பாட்டு இருக்குது. எனக்கு என்னவோ விக்ரம் சுகுமாரன் அவர் கதைக்கான பாடல் என்கிட்ட இருக்கிறதா உணர்ந்திருக்கிறாரு. அவர் கதைக்கான பாடலை என்கிட்ட வந்து அவர் எடுத்துக்கிட்டார். நான் ஒன்றும் எழுதலை, என்கிட்ட இருந்திருக்கு, அவர் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு துணையாக வலிக்காமல் அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு இசையை கையாண்டு அதன் மூலமாக எடுத்திருக்காங்கன்னு நான் விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, விக்ரம் சுகுமாரனின் கதைக்களம், அந்த கதை நடக்கிற களத்தில் என் வீடு இருக்கிறது, என் வாழ்க்கை இருக்கிறது. நினைவுகள் தான் கதை, நினைவுகள் தான் கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நினைத்து அதை கொஞ்சம் பதிவு செய்வதற்கு சுகுமாரனோட கதை எனக்கு தான் பெரிதும் உதவியிருக்கு. 6 பாட்டும் ரொம்ப சிறப்பான பதிவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி.